அடுத்த கேள்வி என்னென்னா, 33:6 வசனத்தில் சொல்லப்பட்ட செய்தி சொத்து பங்கீடு பற்றியது என்பது புரிகிறது. அதாவது அந்த வசனத்தையும் போட்டிருக்கார், நம்பிக்கை கொண்டோரை விடவும் ஹிஜ்ரத்து செய்தோரை விடவும் உறவினர்களே முன்னுரிமை பெற்றவர் என்று அல்லாஹ்வே சொன்ன பின்பும் நடைமுறையில் முஸ்லீம் அல்லாத பெற்றோரின் சொத்து முஸ்லீமாக மாறிய பிள்ளைகளுக்கு உரிமை இல்லை என்றும், முஸ்லீமாக மாறிய பிள்ளையின் சொத்தில் முஸ்லீம் அல்லாத பெற்றோருக்கு உரிமை இல்லைன்னும் கூறுகிறார்களே, இது எப்படி என்று சொல்லி கேட்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய வசனம் அப்படி தான் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல, மதீனாவுக்கு வந்தாங்க, ஒவ்வொரு மக்காவாசியும் ஒவ்வொரு மதீனாவாசி பொறுப்பேற்று கொண்டார். பொறுப்பேற்ற பிறகு ஆரம்பத்தில் எப்படி சட்டம் இருந்துச்சுன்னா, இவர் மூத்தா போயிட்டார்னா இவருக்கு அவர் வாரிசு, அவர் மூத்தா போயிட்டார்னா அவருக்கு இவர் வாரிசு என்று ஆரம்பத்தில் இருந்தது. ஒவ்வொரு முஹாஜிருக்கும் அவருக்கு உதவி செஞ்சவர் வாரிசு ஆயிடுவார். ஒவ்வொரு அன்சாரிக்கும் வந்து அவர்கிட்ட உதவி பெற்றவர் வந்து இவர் முஹாஜிர் வந்து வாரிசு ஆயிடுவார். சொந்த பந்தங்களுக்கு வாரிசு உரிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமை துவக்க காலத்தில் ஹிஜ்ரத்து பண்ணி வந்த நெருக்கடியான காலத்தில் இருந்தது. அதை வந்து அல்லாஹ் வந்து இப்போ சொன்ன அந்த வசனத்தின் மூலம் மாற்றிடுறான். என்ன மாற்றிடுறான்னு கேட்டால், அதாவது அதில் வருது, உளுல் அர்ஹாமி பாலும் அவுலாவி பாலும் ஃபி கிதாபில்லா, உறவினர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாக இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய விதத்தில். அதனால் வாரிசு உரிமை விஷயத்தில் முஹாஜிர் அன்சாருங்கிற வகையில் அந்த வாரிசு இல்லைன்னு எல்லாம் சொல்லிவிட்டான் 33:6 வசனத்தில். அப்போ அப்படி இருக்க இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அப்போ உறவினர்களுக்கு தான் வாரிசு உரிமை இருக்குதுன்னு குரானில் தெளிவாக சொல்லியாச்சு. அதாவது முஹாஜிர்டேருந்து அன்சாரி, அன்சார்டேருந்து முஹாஜிர் என்பதை ஒழிச்சுட்டு உறவினர்களுக்கு மத்தியில் தான் வாரிசுன்னு வரும்பொழுது, அப்போ ஏன் வந்து முஸ்லீமுக்கு காஃபிர் வாரிசாக மாட்டான், காஃபிருக்கு முஸ்லீம் ஆக மாட்டான்னு சொல்கிறாங்க என்று கேட்குறார். அதாவது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, அவருடைய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரலை, அந்த தகப்பனார் சொத்தில் இவர் பங்கு கேட்கக்கூடாது, ஏன்னாடா இவர் முஸ்லீம் அவர் முஸ்லீம் அல்லாதவர். அல்லது மகன் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, தகப்பனார் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, மகன் வரலை, அப்படி வந்தாலும் என்ன செய்யும், தகப்பனார் சொத்தில் இவருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இவர் வேறு மதம் அவர் வேறு மதம்னு வந்துருச்சு என்ற நிலைப்பாடு இருக்குது நாட்டில். அது ஏன்னு கேட்குறாரு. ஏன்னு கேட்டால், இந்த நிலைப்பாடு நம்மளாக எடுத்த நிலைப்பாடு இல்லை, இந்த நிலைப்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே சொன்ன நிலைப்பாடு தான். இது புகாரில் 6764 ஹதீஸில் இருக்கிறது, லா எரிசுல் முஸ்லீமுல் காஃபிர ஒழல் காஃபிருல் முஸ்லிம, ஒரு முஸ்லீமானவர் முஸ்லீம் அல்லாதவருக்கு வாரிசாக மாட்டார், அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீமுக்கு வாரிசாக மாட்டார், இவருக்கு அவர் வாரிசு இல்லை அவருக்கு இவர் வாரிசு இல்லைன்னு வந்துருச்சு. அப்போ இது வந்து அவள் உறவினருக்கு தான் சொத்துரிமை என்பதுக்கு மாற்றமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. உறவினருக்கு தான் உண்டு, அந்த உறவினர்கள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும், முஸ்லீமான உறவினர்களுக்கு மத்தியில் தான் சொத்து பிரிவினை, அந்தந்த மதத்துக்காரங்க அந்தந்த உறவினர்கள் கொடுத்துக்குருவாங்க. அப்போ ஒரு முஸ்லீமானவருடைய சொத்து, ஒரு முஸ்லீம் இருக்கார், அவருக்கு வந்து 4 இருக்கிறாங்க, 2 இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, 2 இஸ்லாத்துக்கு வரலன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு வந்த அந்த 2 உறவினர் கிடைச்சிரும், வராதவர் கிடைக்காது. அது உறவினருக்கே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லலை, உறவினர்களில் யார் மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாரிசு உரிமை கிடைச்சி போயிடும். ஆனால் மதத்தில் வேறுபாடு இருந்துச்சுன்னு சொன்னால் அது கிடையாதுன்ற சொல்லாக சொல்லிவிட்டாங்க. சொன்னால் வந்து இதில் வந்து நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது இதுதான் ஏற்புடைய சட்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், 2 மதங்கள் சம்மந்தப்படும் பொழுது, இப்போ இந்து மதத்தில் உள்ளவராக இருக்கார், ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கான்னு வைங்க, இந்து மதத்துக்குன்னு ஒரு வாரிசு உரிமை சட்டம் இருக்கும், அந்த சட்டப்படி தான் அவங்க சொத்தை பிரிப்பாங்க. முஸ்லீமுக்கு வந்து இஸ்லாமிய சட்டப்படி வாரிசு உரிமை இருக்கும். அப்போ 2 மதம் சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது எந்த சட்டத்தின் பிறகாரம் நீங்கள் பிரிச்சுக்கிருவீங்க, பெரிய சட்ட சிக்கல் வந்துடும். அவங்க பெண்களுக்கெல்லாம் சொத்து இல்லைன்னு வச்சுருப்பாங்க, நீங்கள் பெண்களுக்கு சொத்து இருக்குவீங்க, அவ மகள் வந்து சொத்தை கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, எந்த நடிப்பில் தீர்ப்பளிப்பார், அந்த ஒரு விஷயம் வாரிசு உரிமை சட்டம் வந்து பிரச்சனையாகும். 2, கிளைம் பண்ணுவது சாத்தியமாகாது. ஏன்னு கேட்டால், எப்போ வந்து ஒருத்தர் இஸ்லாத்தில் முஸ்லீம் இந்துவாக இருந்து முஸ்லீம் ஆகிட்டாரோ இவருக்கு வந்து சொத்து கொடுக்கவங்க மனசு வராது. இதை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இதனால் தகராறு வம்பு எல்லாமே வந்து பிரச்சனையாகி கலவரத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் வந்து அந்த சொத்துக்காக வேண்டி நீங்கள் அடிச்சுக்கிட்டு போக வேண்டிய நிலைமையெல்லாம் வரக்கூடாது, தரமாட்டாங்க. ஏன்னா இவர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வரலன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே எவ்வளோ பகமை இருக்கும்னு சிந்திச்சு பார்க்கணும்.
பகைமை தாண்டவம் ஆடும்போது அப்போ வந்து கிளைம் பண்ணுவது சாத்தியமாடாது. ரெண்டு மதத்தினரை வந்து ஒரு சட்டத்தில் என்ன செய்ய முடியாது, இணைக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து தகப்பனார் என்ன செய்கிறாருன்னா, மகன் விஸ்லாத்துக்கு வந்துட்டாரா, அவர் நினைக்கிறார் சேர விஸ்லாத்துக்கு போனால் போயிட்டு போகிறான், நம்ம ஏண்டதை கொடுப்போம் அப்படின்னு விரும்பி அவர் கொடுத்தாருன்னா வாங்கிக்கலாம். இவரும் அவருக்கு விரும்பி கொடுக்கலாம், அவரும் இவருக்கு விரும்பி கொடுக்கலாம். அவருடைய மரணத்திற்கு பிறகு பங்கு வைக்கிறதுக்கு பேர் தான் வாரிசுரிமை சட்டம். இருக்கும்போது கொடுக்கறதுக்கு பேர் வாரிசுரிமை சட்டம் இல்லை. அப்போ அந்த தகப்பனார் இறந்து போன பிறகு அவர் சொத்தில் போய் நீங்கள் பங்கு கட்டிங்கன்னா அந்த குடும்பத்தாரெலாம் திரண்டு வந்து உங்களை அடிப்பாங்க. என்னத்தை நீங்கள் சொத்துன்னு நீங்கள் பார்க்குறீங்க, அந்த தகப்பனார் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை. தகப்பனார் இறந்துட்டு, தகப்பனார் காஃபிராக இருந்து இறந்துட்டார், நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்க, யார்கிட்ட போய் சொத்தை கேட்பீங்க? அந்த தகப்பனார் குடும்பத்தார்கிட்ட கேட்பீங்க. குடும்பத்தார் கூட முஸ்லீம் இல்லாமல் இருப்பாங்க, என்னடா உனக்கு சொத்து வேணுமா என்று அங்கே பெரிய தகராறும் குழப்பமும் சண்டை சச்சர உள்ளே முடிஞ்சு போயிடும். அதுதான் தவிர்ப்பது. இந்த காசுக்காக நீ எப்படி ஒரு நிலைமை ஏற்படணும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வாரிசு முறை கிடையாந்தாச்சு. அதே நேரத்தில் வந்து உசுரோட இருக்கும்போதே கொடுக்கலாமா, கொடுக்கலாம். ஒரு மகன் இஸ்லாத்துக்கு போயிட்டானா, நீ போய்க்கப்பா, அந்த வந்து அந்த வீட்டை நீ வச்சுக்க, இதை உனக்கு எழுதி தந்துடுறேன் அப்படின்னு அவர் வாழுகிற நேரத்தில் எழுதி கொடு. இது வாரிசு முறை கிடையாது. இது வாழும்போதே எழுதி கொடுத்தாலும் வாரிசுரிமை சட்டத்தில் வராது, எழுதி கொடுத்தா செல்லும். அந்த மாதிரி செய்வதற்கு கூட அல்ல இஸ்லாம் செஞ்சுருக்கலாம் அந்த ஏற்பாட்டை. வாரிசுரிமை கிடையாது இருந்தாச்சு, நம்ம புள்ள கஷ்டப்படக்கூடாது, நம்மளே எழுதி கொடுத்துருவோம் ஏதாச்சும், இல்லைன்னா நம்ம சொந்தக்காரையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு செய்வதற்கு கூட ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக தான் இது இருக்குமே தவிர, அந்த தகப்பனார் நிஜமாகவே மகன் மீதே பிரியம் வச்சு கொடுக்க நினைச்சார்னு சொன்னால் அவர் வந்து வாரிசுரிமை அடிப்படை எதிர்பார்க்காம ஹயாத்தோட இருக்கும்போதே கொடுத்துருவார். அதனால் வந்து இது ரசூலுல்லாஹ் கொடுத்த அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோமே தவிர, அது வந்து நம்மளாக உண்டாக்கிட்ட ஒரு சட்டம் கிடையாது.